இன்றைக்கி ப்ரெசன்டேஷனில் நம்ம ஏன் வந்து வெயிட் லாஸ் திடீர்னு டயட்டில் ரெஸ்பாண்ட் ஆகிட்டு இருக்க வெயிட் லாஸ் ஏன் திடீர்னு நிற்கிதுன்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ த ஃபர்ஸ்ட் திங் டு ரிமெம்பர், கேலரிஸ் கம்மியாக சாப்பிட்டா வெயிட்டு நிச்சயமாக குறையும். ஸோ இது வந்து டெய்லி லைஃப்லேயே நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, கொஞ்சம் கேலரிஸ் லைட்டாக கட் பண்ணுறவங்களுக்கு டெஃபினட்டாக வெயிட்டு குறையும். பட் இது எல்லாருக்கும் நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், பீப்புள் வித் தைராய்டு இஷ்யூஸ், ஸோ இந்த மாதிரி அண்ட் அதர் ஹார்மோனல் இஷ்யூஸ், ஆர் சுகர் இருக்கிறவங்களுக்கு, ஸோ இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் வெயிட்டை அவ்வளோ ஈஸியாக கேலரிஸ் மட்டும் குறைச்சி எக்ஸசைஸ் லைட்டாக பண்ணி சரி பண்ண முடியாது. ஸோ வி ஹாவ் டு டிஸ்கஸ் மோர் இன் அட்வான்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கட்டிங் கேலரிஸ் லைட்லி அண்ட் எக்ஸசைசிங். செகண்ட் பாயிண்ட் வந்து, தயவுசெய்து ஸ்டார்வ் பண்ணாதீங்க, அதாவது பட்டினி இருக்காதீங்க. நிறைய பேர் இந்த தப்பு தான் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நாள் ஒரு மீல் ஸ்கிப் பண்ணிடுறாங்க, லைக் டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க மாட்டாங்க, அல்லது டெய்லி டின்னர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம். ஸோ அது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்கள் பாடி வந்து அந்த டைப் ஆஃப் மெட்டபாலிசமுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபேட்டு கொழுப்பு சத்து வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடும். பாடி என்ன நினச்சிக்குதுன்னா, நீங்கள் உங்களை பட்னி போட்டுறீங்கன்னு நினச்சிட்டு அது வந்து எக்ஸ்ட்ரா எனர்ஜியை ஃபேட்டு மூலியமாக உடம்புல சேர்த்துடும். ஸோ இந்த கொழுப்பு சத்து சேரும்போது வெயிட் உங்களுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபாஸ்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அது 2-3 தடவை ஒரு நாளைக்கு, ஐ மீன் ஒரு வாரத்துக்கு பண்ணலாம். ஸோ இதில் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்றது ஒரு நாளில் வந்து ஒரு மீலில் கட் பண்ணுறது. ஸோ மோஸ்ட்லி இது வந்து டின்னராக இருக்கிறதுக்கு பெட்டர். ஸோ ஒரு வாரத்தில் ஒரு 2-3 தடவை ஃபாஸ்ட் பண்ணால் போதும், ஒரே ஒரு மீல் மட்டும் கட் பண்ணுங்கள். தயவுசெய்து ஃபுல் டே சாப்பிடாமல் இருக்காதீங்க, பிகாஸ் உடம்பு பழகிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்புறம் வெயிட் குறைக்கிறது. அந்த தேர்ட் திங், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வெறும் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டா வந்து வெயிட் குறையும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. திஸ் இஸ் ராங், பிகாஸ் ஃப்ரூட்ஸ்லேயும் வந்து கார்போஹைட்ரேட் இருக்குது, எஸ்பெஷலி ஃப்ரூட்ஸ் லைக் பனானா அண்ட் பப்பாயா. இதெல்லாம் நிறையா கார்போஹைட்ரேட் இருக்குது. ஸோ இது மட்டும் நீங்கள் சாப்பிட்டு எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்காதீங்க, பிகாஸ் இது உடம்புக்கு திருப்பி பழகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டு டயட் பண்ணி வெயிட் குறைக்கலாம்னு நினைக்காதீங்க, பிகாஸ் வெறும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் மெட்டபாலிசம் அட்ஜஸ்ட் ஆகிடும். அட்ஜஸ்ட் ஆகிடுச்சுன்னா கொழுப்பு சத்து திருப்பி சேர ஆரம்பிச்சிடும். அண்ட் பிசைட்ஸ், சில ஃப்ரூட்ஸில் சுகர் ஹையாக இருக்கும். ஸோ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, ஃப்ரூட்ஸ் வந்து வென் யூ ஆர் ஹங்க்ரி, உங்களுக்கு பசிக்கும் போது மட்டும் உங்கள் ஸ்நாக் மாதிரி கோவா அல்லது ஒரு ஆப்பிள் அல்லது ஒரு ஆரஞ்சு, இதுலேயுமே கொஞ்சம் சுகர் இருக்குது பட் ஓகே, உங்களுக்கு ஹங்க்ரியாக இருக்கும்போது எடுத்துக்கலாம். ரொம்ப பசி இருந்தால் 2-3 கூட எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் அது மீலாக தயவுசெய்து எடுக்காதீங்க. அண்ட் ஃபைனல் திங் தட் ஐ வாண்ட் டு டெல், நிறைய பேர் இந்த ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறதும் பட்னியாக இருக்கிறதுக்கும் நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க, தயவுசெய்து அவங்களை கேட்காதீங்க. ஃப்ரூட் ஜூஸில் என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, உங்கள் ஃப்ரூட்ஸில் மெயினாக என்ன இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் டைல்யூட் பண்ணி தான் குடிக்கிறீங்க. ஸோ இதை எடுக்கிறதே வேஸ்ட் ஆகும். ஸோ உங்கள் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறதே வந்து அந்த வைட்டமின்ஸ்க்காக தான் நம்ம எடுக்கும். அந்த நியூட்ரியன்ஸ் டைல்யூட் பண்ணிங்கன்னா இட் பிகம்ஸ் எ வேஸ்ட். ஸோ தயவுசெய்து ஃப்ரூட் ஜூஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹாட் வெதராக இருக்குது அப்படின்னா யூ கேன் டேக் ஃப்ரூட் ஜூஸஸ், அப்போது கொஞ்சம் கோல்டாக எடுத்துக்கிறது தப்பு இல்லை. பட் மெயின் நியூட்ரியன்ஸ் வந்து ஃப்ரூட்லேருந்தே டைரெக்டாக எடுங்க. ஸோ தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். You all the best in your dieting endeavors. Thank you.